போனீங்கன்னா சிவன் சிலையும் இருக்கும், அதுக்கப்புறம் அவரோட எல்லா இருக்கும். பைரவர்மா கோயில்ல வைக்கிறது இல்ல, பெருமா கோயில்ல பைரவர் பதில ஆஞ்சநேயரை வச்சுக்கிறாங்க. ஆஞ்சநேயர் வச்சுக்க, பைரவர்னா பாதுகாப்பு நாய். பைரவர் என்றது ஒரு நாய். சரிங்க, அந்த நாய் அந்த கோயில அதனால முன்னாடியே வச்சிருப்பாங்க வழியாண்டிய பைரவர் கோயில். அது அந்த கோவில ஆள் இல்லாத நேரத்தில் பூட்டிட்டு போனா அது பாதுகாப்பு இருக்குது அப்படின்றதுக்காக. அதை பார்த்து தான் வீட்டுங்கள எல்லாம் நாய் வளர்க்க ஆரம்பிச்சு அந்த பெட்ல படுக்க வச்சு இவங்க தரையில பார்த்துன்னு பரவுறான். ஆமாப்பா, மனுஷனை தரையில பார்த்துக்கிறான், நாயை பெட்ல படுக்க வைக்கிறான். இவனுக்கு உடம்பு சரியில்லைனா கூட துட்டு இல்லைன்றான் ஊசி போத்துக்கு, நாய்க்கு உடம்பு சரியில்லை வெட்டினரிக்கு தூக்கினு ஓடுறான். அவ்வளோ இவன் நான் போன பிறப்பில் இவன் நாயாவே இருந்திருப்பான். இந்த பிறப்பில் அந்த உணர்வு வந்துக்கினே இருக்குது அவனுக்கு திரும்பி திரும்பி. அது ஏன்னா காவலுக்கு இருக்கணும், அதை வெளியே கட்டணும். ஆனால் இவன் பெட்ரூமில் படுக்க வச்சு இவன் வெளியே பார்த்து தூங்குறான். அது மாதிரி காலங்களை மாறி போச்சு. அதனால இப்போ பைரவர் கோயிலெல்லாம் கோயிலெல்லாம் திருட ஆரம்பிச்சிட்டான். பைரவர்லாம் இல்லை, இப்போ வயசில் செத்து போச்சு. அதனால கோயிலில் கொள்ளக்காரன் போனால் எல்லாத்தையும் கோயிலும் கல் வச்சுன்னு போயிடுறான். அதான் நடந்துங்கிறது. அப்போ வந்து பைரவர் காவல் இருந்தார், காவலுக்கு பெருமா கோயிலில் ஆஞ்சநேயர் காவல் இருந்தார். அதனால முதல்ல அவங்கள வச்சுருந்தாங்க. சொல்லு, இப்போ மனிதர்கள் நிலைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவங்கள்லாம் சொல்கிறீங்க, ஆனால் சில பேர் நல்லா பெரியவர்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பக்குவம் பார்த்தீங்கன்னா ஒரு இடைப்பருவத்தில் இருக்கிற பக்குவம் தான் இருக்குது. ஒரு சின்ன குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நிறைய ஒரு பெரியவங்களுக்கு இருக்கிற பக்குவம் அந்த குழந்தைகிட்ட இருக்குது. ஆனால் பெரியவங்கக்கிட்ட சின்ன இதுதானப்பா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டியை போட்டு கொடுத்தேங்க. 20 வருஷத்துக்கு முன்னே ஒரு கேசட்டியை போட்டு கொடுத்தேன். ஒரு பிராமண வீட்டில் இருந்த பையன் இறந்துட்டான். சரிங்க, அவன் பிறப்பு ஒரு கால்நிலையில் பிறந்துட்டான், மறுபிறப்பு. ஆனால் அந்த கால்நிலைக்கிற தாய் தப்பும் கொடூரமானவன், ஆடு மாடு எதையும் பாவம் பண்ணி பார்க்காம அறுத்து சாப்பிட்றவன். ஆனால் அவனுக்கு பிறந்த புள்ள அதை தொட மாட்டேங்குது. ஆனால் அவனுக்கு பிறந்த புள்ள கோவிலுக்கு போகுது, அவனுக்கு பிறந்த புள்ள பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுது. ஆனால் ஒரு எஸ்ரீனுடைய குடும்பத்தில் இருந்தவன் பிராமண வீட்டில் பிறந்துட்டான். அவன் பிராமண வீட்டில் பிறந்துட்டு கூட போயிட்டு கறி மீன் பண்ணுன்னுக்குறான் மறப்பா, வெளியே தெரிஞ்சால் தெரிய போகுதுன்ட்டு. ஏன்னா அவன் முன் பிரிவில் எதை அனுபவித்தானோ இந்த பிரிவில். இப்போ மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் சாந்தமானவனாக இருப்பான், அவன் மானிலிருந்து செத்து வந்த உருவம் உயிராக இருப்பான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா மூர்க்கமாக இருப்பான், அவன் புலியிலேருந்து செத்து வந்தவனாக இருப்பான். ஆனால் உடல் என்னமோ மனித உடல் தான், செயல் குணங்கள் அந்த பார்வை அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிருகம் மாதிரி இருக்கும். அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் அது என் முன்பிறவியில் என்னவா இருந்ததோ அதை தொடரும். இங்கே அது குழந்தையிலேயே முதுமையான அறிவு வளர்ச்சி இருக்கும். ஆனால் இவனுக்கு அதனால்தான் சொல்கிறது, அறிவுக்கு வயசு கிடையாது, உடலுக்கு தான் வயசு அப்படின்றது. ஆனால் இவனுக்கு 60 வயசாக இருக்கும், மொட்டை பசங்க சின்ன பசங்க செய்கிற செயலெல்லாம் செய்வான். காரணம் இவன் பிறந்து வளர்ந்தது அப்படி. பிறப்பினுடைய அடிப்படையே இவனுடைய வளர்ப்பில் தெரிஞ்சிடும், இவன் வாழ்க்கையில் தெரிஞ்சிடும். அதனால தான் பல பேருக்கு பல விஷயங்கள் சொல்றது. கோயில் எல்லா ஊரில் குடியிருக்க வேணான்னு அபை. கோயில் என்ன சோற போட போகுது, ஒரு சோறும் போடாது. ஆனால் நீ கோயிலுக்கு போய் நாலு நல்லவங்க கூட சேரும்போது உனக்கு அந்த பக்குவம் வரும். ஆனால் நீ பிறந்ததுலேருந்தே சேர்ற கெட்டவங்க கூடவே சேர்ந்து கெட்டதையே செய்து பழக்கப்பட்டுன்னா முதுமையிலேயும் அந்த குணம் இருக்கும், உடல் முடியாது. ஆனால் முதுமையிலையும் குணம் அதுதான் இருக்கும், அந்த அந்த செயலுக்கு தான் ஆசைப்படுவேன் நீ. சரிங்க, அதனால் அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்க்கணும்னா பக்தியை வளர்க்கணும். பக்தியை வளர்ச்சினா சாந்தம் வரும். சரிங்க, பக்தி இல்லாதவனுக்கு மொட்டைத்தனம் தான் வரும், மூர்க்கத்தனம் தான் வரும். அவனுடைய செயலெல்லாம் நன்மையாகவே இருக்க தீமையாகவே இருக்கும். நல்ல பக்குவம் உள்ளவன் செயலெல்லாம் அவனோட போவார், அடுத்தவனுக்கும் உதவுற மாதிரி இருக்கும். இந்த பக்குவப்படுறதுக்கு தெய்வ பக்தி அவசியம். சரிங்க, நன்றிங்க. இது இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கோம், பாதையில் நல் வழியில் போயிட்டுருக்கோம் ஐயா, தியானம் பண்ணிட்டு. ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்க வந்து அவங்க சாதாரணமாக தான் இதெல்லாம் பழகாமல் தான் இருக்காங்க. இப்போ நம்ம பண்ணுறதுனால நம்மளோட கூட ட்ராவல் பண்ணுறதுனால அவங்களும் சேர்ந்து நம்ம கூட ட்ராவல் அதாவது பயணம் பண்ணுவாங்களா, இல்லைன்னா அவங்க தனி நம்ம தனியாக பிரிஞ்சு? அவனுக்கு அது ஏற்றுக்குனா தான் நான் பாடம் பண்ணுவான். நீ போகிறது தப்புன்னுவானே, அப்புறம் அவன் எங்கே உங்க கூட பாடம் பண்ணுவான். எதுக்குடா நீ பிறந்த வளர்ந்த சாக போகிற நல்லா அனுபவிச்சுட்டு சாப்பிடானுவனே, நீ போகிறதே தப்புன்னுவான்பா. அப்புறம் உன் கூட எப்படி ட்ராவல் பண்ணுவான்? உன் கூட ட்ராவல் பண்ணுறவன் உன் கூட வரப்போகிறான்னா உன்னை பார்த்த உடனே நீ இந்த பாதையில் இருக்கிறவன்னா உன்னை உங்கள்கிட்ட அவன் கேட்குற கேள்விகள்லாம் கடவுளை பற்றி கேட்பான்.
அந்த வழியை பற்றி கேட்போம். அப்போ தெரிஞ்சுக்கலாம் இவன் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவானு. அவன் ஊர் கதையெல்லாம் உங்ககிட்ட பேசுகிறான்னா இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத இருக்கிறான், உன்னையும் அதில் வழிக்கு பார்க்கறான்னு அர்த்தம் இல்லையா? அதனால் உங்க கூட சேர்றவெல்லாம் இல்லை ட்ராவல் பண்ணுவான்னு இருக்கிறேன். இங்கே வந்தவனே ட்ராவல் பண்ண மாட்டேன்றான் அதில், அப்புறம் ஊரில் இருக்கிறவன் எங்கன்னு ட்ராவல் பண்ணுவான். இவ்வளோ பேசுகிறேன், இவ்வளோ செய்கிறேன், அப்போ கூட அவன் வீட்டுக்கு போனவனே அவன் நிலையில் தான் போயிடுறான், மாறிடுறான், விடமாட்டேன். ஏதோ நம்மளால் முடிஞ்சது சொல்லுவோம், அவன் எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் போட்டோன்னு சொல்லிங்க. சொல்லுங்க. ஐயா, ஒரு கடைசி கேள்விங்கய்யா. ஒருத்தர் இந்த கேள்வி ஒருத்தர் கேட்டிருந்தார் யூடியூப்பில் பார்த்துட்டு கமெண்ட்ஸில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனிதன் ஆன்மா இறந்த பிறகு 16 நாள் கழித்து ஒரு உயிர் திருப்பி மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐயா அப்படின்றாரு. அந்த 16 நாள்ன்றதை எதை குறிப்பிடுது, அதுக்கு ஏதாவது இருக்கான்னு சொல்கிறாரு. 16 நாள் அந்த ஆன்மா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த 16 நாள், இப்போ நீ ஒரு வீடு கொடுத்தோன்னு இருந்ததுன்னு வச்சுக்கோ. சரிங்க. நீ ஒரு ஒரு வருஷம் 1.5 வருஷம் வரைக்கும் அந்த கொடுத்தோன்னு அந்த வீடு உங்களுக்கு ஞாபகத்தில் இருந்துக்கிறாரு. அது 1 வருஷம் 1.5 வருஷம் போச்சுன்னா அந்த வீட்டை மறந்துடுவோம். அப்புறம் இப்போ நீ இருக்கிற வீட்டை தான் ஞாபகத்துக்கு வந்துடும். ஆமாம் ஆமாம் இல்லையா? இது இயற்கை தான் மனுஷனுக்கு. அதே மாதிரி அந்த ஆன்மா இறந்ததுன்னா அந்த 16 நாள் அந்த உறவுகள் எண்ணியே சுத்தம். ஆனால் உறவுக்காருக்கு அது தெரியாது, அந்த ஆன்மா அங்கே தான் இருக்கும். ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தன் செத்து போயிடுறான், வெளியே வந்துடுச்சு ஆன்மா. ஆனால் அந்த பணத்தாண்டியே சுத்தம் அது, ஆனால் அங்கே இருக்கிறவனுக்கு தெரியாது. ஏன்னா ஆன்மாவை அடையாளம் கிடையாது, உடலுக்கு தானே அடையாளம். அப்போ அந்த 16 நாள் அந்த உறவுகளையே சுத்தம். அந்த உறவுக்காரங்க அந்த 16வது நாள் காரியம் பண்ண உடனே எல்லாமே அதுக்கு முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளை நினைக்க மாட்டாங்க அவங்க அப்படின்னு அடுத்த உடல் எடுக்கும். ஏன்னா உடல் இல்லாத ஆன்மா வாழாது, உடல் இல்லாத உயிர் வாழாது. அப்போ உடல் அவசியம் அது, அதனால் வேற ஒரு கர்ப்பத்தில் பூந்து அது ஒரு உருவமாக வந்துடும். அப்போ இங்கே இருந்த ஞாபகங்கள் அந்த உருவம் உடல் எடுத்த உடனே இதை மறந்துடும், இது ஞாபகத்தில் வந்தால் விபரீதங்கள் ஆகிடும். அதனால் இந்த ஞாபகம் வரக்கூடாது. அதனால் இறைவனுடைய படைப்பு இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த ஞாபகம், இந்த உடலை விட்டு போய் இன்னொரு உடல் எடுத்தா அந்த உடலுக்கு ஏற்ற ஞாபகம், அந்த உடலுக்கு ஏற்ற செயல்கள் அப்படி மாறிடும். சரிங்க. அப்புறம் ஐயா, பொதுவாகவே எல்லாருக்குமே இருக்கிற ஒரே ஒரு பழக்கம், நம்ம இந்த சாதாரணமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கிற பழக்கம்னா, தான் செய்த தவறுகளை தான் உரிமையை எடுத்துக்கொள்ளாதது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆன்மீக பயத்தில் நிறைய புக்குங்களோ மகான்களோ என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம உரிமையை எடுத்துக்கினா தான் நம்ம வாழ்க்கையை நம்மளால் சீராக கொண்டு போக முடியும் அப்படின்றது தான் முதல் படியாக சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்டில் வண்டி ஓட்டுறவங்களே போனாலும் இவங்க தப்பாக போயிட்டு அடுத்தவங்க திட்டிட்டு போகிறாங்க. அவங்க செஞ்ச தவிர நம்ம செஞ்ச தவிர நம்மளாலேயே உரிமையை எடுத்துக்க முடியாதப்போ நம்ம வாழ்க்கையை நம்மளுக்கு தான் உரிமையை எடுத்துக்கிறது எப்படிங்க? எப்படி எடுத்துக்கிறது? வாழ்க்கையில் நீ பிறந்த, நீ சுதந்திரமாக இருந்த, ஆனால் மனிதன் என்ன சொல்கிறான்னா, நான் மாயையில் மாட்டிக்கினங்க, மாயை பிடிச்சிக்கிச்சுங்க என்னன்றான். மாயை எதுவுமே போய் எப்பவுமே இவனை பிடிக்கிறதில்லை, இவன் மாயை தேடி போய் பிடிப்பான். ஒரு ஊரா மட்டும் பொண்ணை போய் நீ தேடி போனியா, அது தேடி வந்தது அவனை, நீ தானே தேடிக்கிட்டு போனேன். அப்போ மாயை தேடி நீ தான் போய்கிற. ரெண்டு பொருள் இணைஞ்ச பிறகு நீ எந்த முடிவையும் எடுத்துட முடியாது. எடுத்தீங்கன்னா குடும்பம் நல்லா இருக்காது, குழப்பங்கள் வந்துடும், சண்டை சச்சுருவாயிடும். அதனால் அதுக்கு உறுதுணையாக ஆக்கிக்கணும் உன்னுடைய துணைவியார். உன்னுடைய பயணத்துக்கு அவள் தடையாக இல்லாத மாதிரி அவளுக்கு புத்தி சொல்லி அவளை பக்குவப்படுத்திக்கணும். அவளுடைய பயணத்துக்கு தடையாக இல்லாத நீ பக்குவப்படணும். இப்படி போனால்தான் தெய்வ வழிபாட்டில் சீராக போக முடியுமே தவிர, இப்படி போகாமல் தெய்வ வழிபாட்டில் போக முடியாது. ஏன்னா குடும்பத்தில் நீ ஒத்துழைக்கலைன்னு சொன்னால் உன்னால் தியானம் பண்ண முடியாது. இப்போ தியானம் பண்ணனா உன் பிள்ளைங்க ஒத்துழைக்கணும், உன் பொண்டாட்டி ஒத்துழைக்கணும், உன் சூழ்நிலை ஒத்துழைக்கணும், இது எல்லாத்த விட உன் உடல் ஒத்துழைக்கணும். உடல் நல்லா இல்லைன்னா இந்த தியானம் பண்ண முடியாது. உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். ரெண்டாவது, வேலைக்கு போனால் வேலை செய்த அதோடு வந்து தான் கடவுள் வழிபாட்டுக்கு போயிடணும். ஆனால் வேலைக்கு போயிட்டு அங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு, இங்கே ஃப்ரெண்டு இருக்கிறாரு, அவரை பார்க்கணும், இவரை பார்க்கணும்னு சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது. இது மாதிரி பல காரணங்களை நீ தவிர்த்துன்னு வரணும். கடவுள் வழிபாட்டில் எவன் ஒருத்தன் உண்மையாக போகணுன்றானோ அவன் வெளி விவகாரத்தெல்லாம் குறைக்கணும். அதனால் ஐம்புலன் அடக்கம் வேணும்னா, இது அடங்கினால்தான் நீ இந்த வழிக்கு போக முடியும். உன்னுடைய நாட்டங்கள்லாம் உன்னுடைய உடலுக்குள்ளே இருக்கணுமே தவிர உலகத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்துக்குள்ளே போகும்போது தெய்வ வழிபாடு சீராக பண்ண முடியாது.
உனக்குள்ளே போகும்போது அதுவே ஒரு ருசியாக மாறிடும். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறீங்க, தேனை தொட்டு நான் கேட்கணுங்கிறீங்க, அதனுடைய ருசியை சொல்கிறீங்க, இனிப்பாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க அப்படின்ட்டு. ஆனால் தேனுக்குள்ளே விழுந்துட்டீங்கன்னா ருசி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்படி தெய்வ பக்தியில் ஞானத்தில் விழுந்துட்டிங்கன்னா அதை விவரித்து சொல்ல முடியாத இனிப்பு அது. அந்த இனிப்பை அடையணும்னா அதில் முயற்சிகள் பண்ணி விழணும். சும்மா ஏதோ தொட்டு தொட்டு நக்கிக்கின்னு போட்டாலும் ஒரு பயணம் கிடையாது. அதனால் விழத்துக்கு முயற்சிகள் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு நாள் முடியும். எப்போ எந்த விஷயமும் ஒரு ஆரம்பம் தான், ஒரு முடிவு உண்டு. ஜனனம் வந்தாச்சு, மரணம் வரப்போகுது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் கடவுளுடைய பாதத்தில் விழுங்கும், அதுதான் மோட்சம் முக்திக்கு வழிவகுமே தவிர, பொண்டாட்டிக்காரில் ஒருத்தாலேயோ இல்லை கோவிலில் போய் சல்லியில் ஒருத்தாலேயோ ஒரு பயணம் கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை தேடுங்க. உங்களுக்குள்ளே தான் தெய்வ சக்தியே இருக்குது. உங்களுடைய அருமை, உங்களுடைய சக்தி, உங்களுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்துன்னுக்குறீங்க. ஏதோ உலகமே நிஜம் பண்ணிட்டு. உலகம்ன்றது ஒரு டூரிஸ்ட் சென்டர். மனைவியாக வந்து சேர்ந்தால், தாயாக வந்து சேர்ந்தால், தகப்பனாக சேர்ந்தான், அண்ணனாக சேர்ந்தான், தம்பியாக சேர்ந்தான், நண்பர்களாக சேர்ந்தோம். ஆனால் எல்லாருமே ஒரு நாள் பிரிஞ்சிட போகிறோம். தாயை விட்டு மகன் பார்ப்போம், மகனை விட்டு தாய் பார்ப்போம், எல்லாரும் பிரிய போகிறோம். மனைவி கணவனை விட்டு பார்ப்போம், கணவன் மனைவியை விட்டு பார்ப்போம். ஆனால் இறைவன் உன்னை விட்டுட்டு போகக்கூடாது. அந்த மாதிரியான செயலில் நீங்கள் ஈடுபடணும். எந்த நிலையிலையும் இறைவனை மறக்கக்கூடாது, இறைவனை விடக்கூடாது. அந்த மாதிரியான பயணங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, அமைதி தரும் வாழ்க்கை. ஆரவார வாழ்க்கையால் அமைதி கிடைக்காது, துன்பம் தான் கிடைக்கும். அமைதியான வாழ்க்கை தான் மனிதனுக்கு தேவை. அந்த வாழ்க்கை தான் அவனுக்கு நிம்மதியை தரும். அதை தேடும். குரு பார்வை பட்டால் எல்லாம் தீரும்ன்றாங்க. குரு பார்வைன்னா எல்லாம் ஏமாத்துறது, ஏமாத்துற விஷயம் பாது. ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னை வந்து பார்த்துட்டு போனால் உங்கள் கஷ்டம்லாம் போயிடு போயிடுமா? ஊர் ஊரில் யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் ஏமாற்றக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, தெய்வ விஷயத்தில் ஏமாத்தல் வச்சுக்காதீங்க, உண்மையை மட்டும் சொல்லுங்க. ஊர் எடுத்துக்கணும், ஊர் உன்னை புகழணும்னு ஏமாத்தாது. சரிங்க, அது உனக்கு கேடாக மாறிடும். அது கோபுர வாசல் பார்த்தா புண்ணியம்னா, கோபுரன்னா ஊரில் கட்டிக்கிற கோயில் கோபுரத்தெல்லாம் பார்த்துட்டுனா உனக்கு புண்ணியம் கிடையாது, அது கொளத்துக்காரன் கட்டி வச்சது. உன் தலைன்ற கோபுரத்தை நீ பார்த்தீங்கன்னா உனக்கு புண்ணியம், அதை பார்க்க பழகுங்க. சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றி. நம்ம ஆசிரம சார்பில் 7 புக்குகள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த 7 புக்குகளில் ஒரு புக்கு சரம்பார்த்தால் பரம்பார்க்கலாம். இது ஏற்கனவே முதல்ல கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக 7 வருஷமாக விற்றுனுக்குறோம். கிட்டத்தட்ட 5000 புக்குக்கு மேலே இந்த புக்கு விற்றுருக்குது, உலக நாடுகளெல்லாம் போயிருக்குது. இதை வாங்கி படித்தீங்கன்னா நிறைய ஆன்மீக ரகசியங்கள், ஆன்மீகம் எப்படிப்பட்டது, ஏன் அதை வழிபடணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது சரம்பார்த்தால் பரம்பார்க்கலான்னு. அதுக்கு அடுத்தபடியாக மௌனம் பேசுமா, இது ஒரு கேள்வி மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்ன இருந்தாலும் கிண்டலாக கேட்குறானே மௌனம் பேசுமான்னு. ஆனால் மௌனம் பேசும், அது எங்கே பேசும், எப்படி பேசும், அதை அனுபவிக்கும் போது அந்த மௌனம் பேசுமா பேசாதா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அந்த மௌனம் பேசுமான்ற புக்கு 2வது முறையாக வெளியிட்ட புக்கு, சிவகுமார் எழுதுனது. அதை வாங்கி படித்தீங்கன்னா நான் எப்படி இந்த பாதைக்கு வந்தேன், எப்படி உருவானன்றது தெரியும். இந்த புத்தகம் வாழ்க்கை வரலாறு. அடுத்தது சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும். இது எங்கள் ஆசிரமத்தில் நடக்கிற கேள்விகளுக்கு என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்கிறீங்க, அதுக்கு என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு இந்த சீடர்கள் கேள்வியும் குருவின் பதிலும்ன்ற புத்தகத்தில் கிடைக்கும். அடுத்தது இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அதே கனடா நாட்டிலேருந்து ஒரு புத்தகம் எடுக்கிறார், மீண்டும் ஒரு முறை பிரம்மஸ்ரீ நித்யானந்த சித்தரை சுவாமிகள் தரிசனம் அப்படின்ட்டு. இங்கே நம்ம ஆசிரமத்தில் அவர் கேட்ட கேள்விகள், அதுக்கு நான் சொன்ன பதில்கள், அதை எல்லாமே தொகுத்து எழுதுகிறாரு. அது இல்லாத பெரிய பெரிய மகான்கள் சொன்னதிலேயும் தொகுத்து எழுதுகிறாரு. இந்த புக்கும் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். இதெல்லாம் படித்தீங்கன்னா நீங்கள் கேள்விகள், நல்ல கேள்விகளை யோசிப்பீங்க, நல்ல விஷயங்கள்லாம் யோசிப்பீங்க, நல்லா இருக்கும். இது இல்லாமல் இங்கிலீஷ் புக்கு, ராஜயோகம்ன்ற புக்கு இங்கிலீஷ் புக்கு வெளியிட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்தது மௌனம் பேசுமான்ற புக்கை இங்கிலீஷில் வெளியிட்டிருக்கிறோம்.
அதையும் வாங்கி படிச்சீங்கன்னா தமிழ் தெரியாதவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை வாங்கி படிச்சு அதனுடைய பொருள் புரிஞ்சுக்கலாம். தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ் தான் படிக்கணும்ன்றவங்க இந்த 7 புக்குகளை வாங்கி படிக்கலாம். இதை படிச்சீங்கன்னா 5 தமிழ் புக்கு 2 இங்கிலீஷ் புக்கு. இதை வாங்கி படிக்கும்போது உங்களுக்கு நிறைய விஷயங்களை நீங்க ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஏன் நம்ம அதை அடையணும், எதுக்காக அது இந்த வழிக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் அது புரியும். அதனால இதெல்லாம் வாங்கி படிச்சீங்கன்னா இது ஆசிரமத்துக்கும் உதவியா இருக்கும், உங்க மனசுக்கும் தெளிவு கிடைக்கும். சிவகுமாரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவர் வந்து புக்குங்க ஆசிரம சார்பில் அனுப்புறது அவர் தான் நம்ம ஆசிரம சார்பில். அதனால புக்கு வேணுன்றவங்க சிவகுமாரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புக்கு பார்சல் அனுப்பிச்சிடுவார். நன்றி, வணக்கம்.